हरि ओम श्री गुरुभ्यो नमः पेरियवा शरणम इनिके नम्म पाक्क पोरदु ओरु नायन्मारोड चरितम तिरुमाल मेल आळ्ंद भक्ति सेलुत्तिनवा आळ्वार्गल अदे माद्रि शिवपेरुमान मेल आळ्ंद भक्ति सेलुत्तिनवा दा नायन्मार्गल आळ्वार्गल मोत्तम 12 पेर நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயன்மாரோட விசேஷம் என்னன்னா, புஷ்ப கைங்கரியம் பண்ணி அவர் சிவபெருமானோட ஐக்கியமானவர். அது எப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணினா மட்டும் போருமானா, அந்த கைங்கரியத்தை அவர் ஆத்மார்த்தமாக நித்தியமும் சிவபெருமானோட நாமத்தை ஜபம் பண்ணி பண்ணிட்டு வந்தார். கடைசியில சிவபெருமானோட ஐக்கியமானர் நாயன்மார்ங்கிற ஸ்தானமும் அவருக்கு கிடைச்சது. அவரை பத்தி பார்க்கலாமா? சோழ நாட்டுல திருப்புகலூர்னு ஒரு தலம் இருந்தது. பசுமையான சோலைகள் சூழ்ந்த ஊரது. அந்த ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவர் முருகன்கிறவர். முருகனார் சிறந்த சிவபக்தர். அவரோட நினைவு எப்பவும் பரமேஸ்வரரை பத்தியே இருக்கும். பஞ்சாட்சர ஜபத்தை எப்பவும் பண்ணிண்டே இருப்பர். சதா சர்வகாலமும் பகவானோட திருநாமங்களை உச்சாரணம் பண்ணிண்டே இருக்கும் அவரோட வாய். வர்த்தமானேஸ்வரர்ங்கிற பெயர்ல அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் இருந்தது. அந்த சிவபெருமானுக்கு சாற்றர சேவையை அவர் பண்ணிண்டு வந்தார். தென்னமும் விடியறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்துடுவர். திருக்குளத்துல ஸ்நானம் பண்ணி சுத்தமான வஸ்திரம் தரிச்சுண்டு சந்தியாவந்தனம் மாதிரி நித்திய அனுஷ்டானங்களை முழுமையா முடிச்சுட்டு பூக்கூடைய கையில எடுத்துண்டு புறப்படுவர். சோலைகள்லையும் நந்தவனங்கள்லையும் எம்பெருமானுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரியான நால் வகை மலர்களை பறிப்பர். கொன்றை சண்பகம் போன்ற காட்டுப்பூக்கள், மரங்கள்ல பூக்கும் மலர்கள், முல்லை மல்லி சம்பங்கி கொடிப்பூக்கள், நந்தியாவட்டை அரளி போன்ற செடிப்பூக்கள், தாமரை செங்கழு நீர் நீரில் பூக்கும் பூக்கள், இந்த மாதிரி நால் வகை மலர்களையும் எடுத்துட்டு வந்து சுத்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து மாலையாக அவர் தொடுப்பர். சிவபெருமானுக்கு 6 காலங்கள்லையும் பூஜை பண்ணுவர். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி 6 விதமான மலர்களையும் மாலையா கட்டுவர். கோவைனா கோத்து கட்டுறது, சுருக்கி கட்டுறது. இண்டைனா இணைத்து கட்டுறது. தண்டில கட்டுறது கண்ணி. பிணைத்து கட்டுறது பிணையல். தொடுத்து கட்டுறது தொடையல். இந்த மாதிரி 6 வகையான மலர்களையும் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு மாலைகளாக தொடுத்து 6 காலங்கள்லையும் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு மாலை அணிவித்து அர்ச்சனை பண்ணுவர். மலர்களை பறிக்கும் போதும் சரி, அதை சுத்தம் பண்ணும் போதும் சரி, மாலையா கட்டும் போதும் சரி, பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய அதை விடாம ஜபம் பண்ணிண்டே இருப்பர். இந்த மாதிரி அவர் சிவபெருமானுக்கு பக்தி செலுத்தின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவரோட ஊருக்கு திருஞான சம்பந்தர் வந்தார். முருகனாரும் திருஞான சம்பந்தரை அவரோட ஆத்துக்கு அழைச்சுண்டு போய் சிவனடியார்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை உபச்சாரங்களையும் பண்ணினர். பூர்வ ஜென்மத்துல இவர் பண்ணின புண்ணியத்தினால திருஞான சம்பந்தரோட நண்பர் ஆனர், அதாவது ஃப்ரெண்ட் ஆயிட்டர். சம்பந்தர் பெருமானோட திருமணத்துல கல்யாணத்துல கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு வந்தது. முருகனாரும் புறப்பட்டு போனர். அங்க திருஞான சம்பந்தரோட சிவபெருமானோட ஜோதியில கலந்து சிவபெருமானோட திருவடிகளை அடையும் பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. ஆத்மார்த்தமா முழுமையான பக்தியோட புஷ்ப கைங்கரியம் பண்ணி முருகனார் சிவபெருமானை எப்படி அடைஞ்சர்னு பார்த்தேலா, அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, பெரியவா சரணம்.